நாகப்பட்டினம் மாவட்டம் வேதராணியம் அருகில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளரை இடமாற்றம் செய்யக்கூடாது என வாடிக்கையாளர்கள் விழிப்புணர்வு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் சூரியமூர்த்தி, விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம் தர்ஷினி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்கரம்பலம் 1, 2, 3, 4 சேத்திகள் என்பது ஊராட்சி. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட வாடிக்கையாளர் உள்ளனர். இங்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்தில் இயங்கி வருகிறது. தற்போது செந்தில் குமார் என்ற மேலாளர் 5 வருடங்களாக இந்த ஐஓபி பேங்கில் பணியாற்றி வருகிறார். இவர் வந்து வாடிக்கையாளர்களை இன்முகத்துடன், அது மற்றும் இங்கு வரும் 100 நாள் வேலை சம்பளம் எடுக்க வரும் முதியவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்களை அவரே நேராக வந்து உட்கார்ந்து அவருக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கடன், அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனை கொடுத்து அதை எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அவர் வந்து 5 ஆண்டுகளாக வசூல் செய்து வந்திருக்கிறார். வாடிக்கையாளர் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியிலும் சரி, செந்தில்குமார் என்றால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருந்துள்ளார். தற்போது இவரை வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் மாற்றலாகி செல்லும் இடத்திற்கு இந்த இடத்திற்கு ஒரு இந்திக்காரர் வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இது கிராமப்புறம் என்பதனால் குறிப்பாக வேதாரண்யத்திற்கு அடுத்த பகுதியாக ஒரு நகரமாக இருப்பது இந்த ஆயக்கரம்பலம். இந்த பகுதியில் ஐஓபி பேங்கு என்பது இங்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் கொண்டுள்ளது. வேறு தமிழே தெரியாத வேறு மொழிக்காரர்கள் இங்கு மேலாளராக வந்தால் இங்கு பொருளாதாரம் மற்றும் இந்த படிப்பறிவு இல்லாமல் இருக்கும் பாமர மக்களுக்கு பெரிய ஒரு சிரமம் ஏற்படும். அது இல்லாமல் வாடிக்கையாளர்களை இன்முகத்தோடு வர செய்வது, அவருடைய வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து அவர்களுக்கு எந்த ஒரு தொய்வு இல்லாமல் செய்து கொடுப்பதற்கு மொழி தெரியாதவர்கள் வந்தால் அது சுணக்கம் ஏற்படும் என பெண் அதிக அளவில் பார்க்கும்போது தர்ஷினி, இங்க 500க்கு மேற்பட்ட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளி மாணவ மாணவிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் என 1000ஐ நெருக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு அனுமதி 12 மணி வரை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் காவல் நிலையத்தில். தற்போது இங்கு பாண்டிச்சேரியிலிருந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய அதிகாரிகள் வந்து கொண்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது தர்ஷினி. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.